வியூவர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். 2 நிமிஷம் நான் அதை பத்தி சொல்லியிருப்பேன், தயவு செய்து முழுமையாக கேளுங்க. இப்போ தற்போது டிஸ்பிளேல தெரியக்கூடிய இது வந்து ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு ரசாயன மருந்து. இது வந்து விவசாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. ஆனால் நம்ம மார்க்கெட்டுகளில் இந்த மருந்தை வாங்கிட்டு போய் நிறைய பேர் வந்து பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பழங்கள் வந்து அதிகமான டோஸ் கொடுக்கறதுனால இந்த பழங்கள் வந்து உடனே பழுத்துருது. அதனால தயவு செய்து பழங்கள் வந்து மார்க்கெட்டுகளை போய் வாங்கும்போது பார்த்து வாங்க. பழங்கள்லயே குறிப்பா சொல்ல போனா இந்த வாழைப்பழங்கள்ல வந்து ஒரு சில பழங்கள் வந்து சின்ன பழத்திலேயே பழுத்துருக்கும். அது உண்மையாவே இயற்கையாவே அந்த பழங்கள் வந்து பழுத்த பழங்கள் இல்ல, அந்த சின்ன பழங்கள், அதாவது பழங்கள் வந்து முத்தி ஒரு பெரிய பழம் பழுத்துருந்தா ரைட்டு இயற்கையா பழுத்துருன்னு வச்சுக்கலாம். சின்ன பழங்கள்லயே பழுத்திருக்கும், அது இயற்கையாகவே பழுத்ததில்லை. இந்த மாதிரி ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி பழுக்க வைத்த பழங்கள், இதனால் நம்ம உடலுக்கு நிறைய தீங்குகள் ஏற்படலாம். இந்த மாதிரி ரசாயன பொருட்களை பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம அரசு வந்து, அதாவது உணவுத்துறை அதிகாரிகள் வந்து நிறைய சட்ட விதிமுறைகள் நிறைய விதிச்சிருக்கு. இருந்தாலுமே இந்த மருந்துகளை வந்து முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றால் முதல்ல பயன்படுத்துறவர்களை விட இந்த மருந்தை வந்து விற்க விடாம தடுங்க. இந்த மருந்து நீங்க என்னதான் போய் கடைகளில் போய் இந்த மருந்து விற்கக்கூடாது தடுத்தாலும், இருந்தாலுமே ஒரு சில கடைகளில் இந்த மருந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால வியூவர்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புங்க, எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறவங்க. ஏன்னா இந்த தகவல் வந்து முக்கியமான ஒரு தகவல்.